ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாடு முழுவதும் இன்று தேசிய துக்க தினம் அனுசரிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் நரா நகரில் நேற்று காலை சாலையோரம் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பங்கேற்றபோது ஷின்சோ அபே துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட உலகத் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஷின்சோ அபேயின் மறைவுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் நாடு முழுவதும் இன்று அரசு முறை துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. தேசிய கொடி தினந்தோறும் பறக்கவிடப்படும் இடங்களில் இன்று காலை முதல் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளன. தலைநகர் தில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறந்தது. இதேபோல நாடாளுமன்ற கட்டடம் மற்றும் தில்லி செங்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறந்தன. அரசு சார்பில் கேளிக்கை நிகழ்ச்சிகள் எதுவும் நடைபெறாது என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதனிடையே ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேவின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அருமை நண்பர் அபே மரணமடைந்துவிட்ட செய்தி அறிந்து அதிர்ச்சியடைந்ததாக கூறியுள்ளார். தலைசிறந்த நிர்வாகியாகவும் உலகத் தலைவர்களில் நிகரற்றவராகவும் திகழ்ந்தவர் அபே என்றும், இந்தியா ஜப்பான் நல்லுறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றதில் அபேவின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றும் தெரிவித்துள்ளார். உலக அமைதிக்காகவும் ஜப்பான் மக்களுக்காகவும் தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர் ஷின்சோ அபே என புகழாரம் சூட்டியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இந்த இக்கட்டான தருணத்தில் ஜப்பான் மக்களுடன் இந்தியர்கள் அனைவரும் துணை நிற்பதாகவும் கூறியுள்ளார். இது தவிர மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் மற்றும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்ட தலைவர்களும் அபே மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனா்.